12th standard max la x is 2.10 la first sum paakalam x less than or equal to 3y x greater than or equal to y nu kuduthirukanga okay va so first irukada inequality equal a eduthikalam okay va okay so x y so ipo na y 0 nu potta na enak x 0 nu varum so na y 1 nu potta na 3 into 1 3 nu varum okay va so na y 2 nu potta na enak x enna varum parunga 6 nu varum okay va so ipo nammalku inda x venuna inda y oda value nama substitute pannanum okay va so 0 podunga first appra 1 podunga 2 appadiye mapadunga okay 2 alladhu 3 value podum idhukku mela nama poda vena okay adutha idhu enna agum x equal to y nu varum inequality equal to potta na x equal to y nu varum okay ipo idhukku ipo nanu x equal to 0 nu potta y u 0 dhaan varum x 1 nu potta y u 1 dhaan y u 1 தான் வரும் ஓகேவா அடுத்து x னா 2 போட்டா y 2 தான் வரும் ஓகேவா இல்ல y னா 0 போட்டா x 0 தான் வரும் y னா 1 போட்டா x 1 வரும் y னா 2 போட்டா x எனக்கு 2 தான் வரும் ஓகேவா ஓகே இப்போ இந்த பாயிண்ட்ஸ் நாம பிளாட் பண்ணலாம் ஓகே சோ 1 2 3 4 5 6 இங்க வந்து -1 -2 இங்க வந்து 1 2 3, 4, 5, okay, va? So, first equation on a point, so then 0, 0, inge varon. Adithi 3, 1, inge varon. Adithi 6, 2, inge varon. Okay, va? Okay. Adithi, ipa parunga, idha apde. Or line potu, draw panidunga. ஓகேவா இது என்ன லைன் பாத்தீங்கன்னா x less than or equal to 3y கான லைன் ஓகேவா ஓகே இப்போ அடுத்து என்ன பண்ணணும் இந்த லைனுக்கு அந்த பக்கமாவது இல்ல இந்த பக்கமாவது ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ஸ் எடுக்கணும் ஓகேவா சோ இந்த முன்னாடி சாம்பிள்லலாம் 0 எக்ஸாம்பிள்லலாம் 0, 0 எடுக்க சொல்லிருந்தேன் ஆனா இங்க எடுக்க முடியாது ஏனா 0, 0 இங்க நம்ம பிளாட் பண்ணி பாயிண்ட் வச்சாச்சு அதனால எடுக்கவேணாம் சோ அது தவிர்த்து என்ன இருக்கு பாருங்க 1, 0 இருக்கு 2, 0 இருக்கு 3, 0 இருக்கு சோ இதுல எது வேணாலும் எடுத்துக்கலாம் சோ என்னென்ன எடுத்துக்கலாம் 1, 0 2, 0 3, 0 சோ ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்க சோ x less than or equal to 3y ஓகேவா ஓகே x வந்து 1 less than இங்க 3 y வந்து 0 வா சோ 1 less than 0 வா இல்ல ஓகேவா சோ அதே மாதிரி இப்ப 2, 0 போட்டா என்ன வரும் 2 less than 0 வருமா ம் வராது அப்போ நம்மளுக்கு இந்த கண்டிஷன் பை இந்த கண்டிஷன் இப்போ நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த பக்கம் இப்போ வேல்யூ எடுத்து சாட்டிஸ்ஃபை ஆகலைனா நம்மளுக்கு இந்த பக்கம்தான் ஓகேவா ம் ஓகே இல்லாட்டி இந்த பக்கம் எடுத்து பார்க்கணும் நம்ம ஏதாச்சும் ஒரு பக்கம் எடுத்து பார்க்கணும் இப்போ இந்த பக்கம் எடுத்தால் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும் இந்த பக்கம் என்ன இருக்குது பாருங்கள் 1, 0 இருக்குது ம் ஓகேவா இந்த பக்கம் என்னென்ன இருக்குது பாருங்கள் சாரி 1, 0 இல்லை 0, 1 அடுத்து என்ன இருக்குது 1, 1 எடுக்கலாம் ம் இந்த பக்கம் வந்து என்ன இருக்குது பாருங்கள் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது என்னது இது 1, 1 ஆ இது 2, 1 இது 0, 1 ம் ஓகேவா ஸோ அந்த லைனுக்கு பாருங்க 0, 1 இல்லை 1, 1 அடுத்து 2, 1 எடுக்கலாம் ஸோ 0, 1 போட்டால் எனக்கு என்ன பாருங்கள் 0 லெஸ் தேன் 3y 3 × 1 y வந்து ம் அப்போ 0 லெஸ் தென் 3 கரெக்டா கரெக்ட் 1, 1 போட்டால் ஸோ 1 லெஸ் தென் 3 × 1 3 இது ரைட் ஸோ அப்போ இந்த பக்கம் நான் எந்த பாயிண்ட்ஸ் எடுத்தாலுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்போ இந்த பக்கம் ஓகேவா ஏதாச்சும் ஒரு பக்கம் எடுத்து போட்டாலே போதும் ஓகே ஓகே அடுத்த லைன் பாருங்கள் 0, 0 ஆல்ரெடி பிளாட் பண்ணியாச்சு ஸோ அது ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க 1, 1 இங்கே வரும் அடுத்து 2, 2 இங்கே வரும் ஓகேவா ஓகே இப்போ இதை ஒரு லைன் போட்டுக்கலாம் லைன் போட்டாச்சு இந்த லைன் என்ன பார்த்தீங்கன்னா x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு y கான லைன் ஓகேவா இப்போ பாயிண்ட் வந்து பாருங்கள் இதுக்குள்ளே எடுக்கலாம் இல்லாட்டி இதுக்கு வெளியில் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ இதுக்குள்ளே எடுக்கிறேன்னா நான் எனக்கு என்ன வரும் பாருங்கள் 1, 0 வருமா 1, 0 நான் அது பாயிண்ட் பண்ணல எதுவுமே ஸோ 1, 0 நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா x கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு y
பாயிண்ட் 1,0 எடுத்தால் ஸோ 1 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ என்னது இது கரெக்ட் சாட்டிஸ்ஃபை ஆச்சு ஓகேவா? ஓகே அப்போது எனக்கு இந்த பக்கம் இந்த லைனுக்கு உள் பக்கம் தானே நான் எடுத்தேன், அப்போ எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அப்போ எனக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வரும் ஆயிரம், இந்த பக்கமாக வரும் ஓகேவா? ஓகே இப்போ என்ன பண்ணுங்கள், ஸோ இதுக்கு வந்து இப்படி போகும் லைனு, ஓகேவா? அடுத்து இந்த லைன் இப்படி வரும். நம்ம இது லைன் போடுறதுக்கு முன்னாடியே பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருப்பாருங்க, இந்த பக்கம் இந்த இந்த லைன் வருது, இந்த பக்கம் இதுக்கு போகுது. அப்போ இது ரெண்டுமே என்ன ஆகுது, மொத்தம் ரெண்டு ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டு லைனுக்கு கரெக்டாக ரெண்டுமே மிங்கிள் ஆகிடுது ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன வரும், இந்த ரீஜன் தான் நம்மளுக்கு என்னவாக வரும் பார்த்தீங்கன்னா ஆன்சராக வரும். ஓகே இப்போ நான் அதனால் இப்போ உங்களுக்கு புரியாது, திருப்பி இதையும் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ அடுத்து இந்த லைனுக்கு நான் போட்டுட்டேன், இந்த டைரெக்ஷனுக்கு. அடுத்து இந்த டைரெக்ஷனுக்கு போடும்போது எப்படி வரும் பாருங்கள். ஓகே இப்போ நான் ரெண்டு கலர் யூஸ் பண்ணி போட்டு போட்டேன்னா ரெட்டு ப்ளூ, எங்கே ரெட்டு ப்ளூவும் மிங்கிள் ஆகுது பாருங்கள், இந்த ரீஜனில் தான் ரெட்டு ப்ளூவும் மிங்கிள் ஆகுது. அதாவது இந்த ரெண்டு லைனு இந்த ரெண்டு ஆரோவும் இப்போ நம்ம கோடு போடும்போது இந்த இடத்துல தான் மிங்கிள் ஆகும். அப்போ நம்மளுக்கு எந்த ரீஜன் ஆன்சர், இந்த ரீஜன் தான் நம்மளுக்கு ஆன்சர். நீங்கள் பென்சிலில் போட்டுட்டு மீதி எல்லாம் அழிச்சிடுங்க ஓகேவா? உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் பெனில் போட்டேன் ஓகேவா? ஓகே அவ்வளோதான். இங்கே வந்து நம்மளுக்கு இங்கே வரலை ஓகேவா? இந்த பக்கம் என்னாச்சு, இப்படி போயிடுச்சு, இந்த பக்கம் இது பிரிஞ்சிடுச்சு ஓகேவா? இந்த பக்கம் நம்மளுக்கு வரல ஓகே அவ்வளோதான். இதுக்கு இந்த ரீஜன் தான் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.